ஒன்றிய அரசு சொல்லிக் கொடுக்கறாங்க உங்களுக்கு ஆளுநர்கள் எப்படி செயல்படணும்னு. இருக்கிற மாநில அரசுகளுக்கு பொறுத்த வரைக்கும் இடைஞ்சல் கொடுக்கணும், அவங்க நிர்வாகத்துல வந்து பிரச்சனைகள் கொடுக்கணும், மக்கள் மத்தியில அந்த அரசுகளுக்கு கோபத்தை உருவாக்கணும். இந்த தமிழக அரசுக்கு மேல ஒரு கெட்ட பேர் வருங்கிற நோக்கத்தோடு பாஜக ஒன்றிய அரசு செயல்படுகிறது சொல்றாங்க. தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுடைய கோபங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு மேல வரணும்னு நினைச்சு வேணும்னே பாஜக செய்யறாங்களா, சந்தேகம் வருது எனக்கு. இவ்வளவு நேரமும் முதலமைச்சர் அங்கேயே இருக்கணும் இப்படி சாத்தியப்படாது. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கறேன் நான், இவ்வளவு சொல்றாங்களே ஒன்றிய அமைச்சர் இதுவரைக்கும் ஒருத்தர் வந்திருக்கிறாரு கேட்கிறேன். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, இதை வச்சு தான் இத்தனை தொகுதிகள் நம்ம சொல்ல முடியணும். எதிர்பார்ப்புங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்ப்புன்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிற கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா 5 தொகுதி 6 தொகுதி கூட சொல்லுவோம் நாங்கள். பட் அது வந்து முடிவெடுக்கிறது வந்து இயக்க தலைமை. இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நேற்று விருதுநகரில் அங்கே நாங்கள் நிகழ்ச்சி நடந்தது, நாடாளுமன்ற தேர்தலில் அது குறித்து விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று நடந்தது. இன்னைக்கு திருச்சியில் இங்கே அதே நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இன்னைக்கு விவாதம். இங்கே இருக்கிற தோழர்கள் திருச்சி தொகுதியை பொறுத்து மட்டும் இங்கே மதிமுக கண்டிப்பாக இங்கே நிற்கணும் ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே நான் எங்களுடைய மதிமுக சார்பாக இங்கே ஏற்கனவே நாங்கள் நின்று ஜெயிச்சிருக்கோம், திருச்சியில் ஜெயிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த முறை கூட்டணியில் மதிமுகவுக்கு திருச்சியை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இயக்க தோழர்கள், இங்கே மாவட்ட செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் அவங்க கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. முடிவெடுக்கிறது தலைமை தான், தலைமை என்னுடைய கூட்டணி தலைமை முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும். நான் இது குறித்து நான் இப்போது ஏற்கனவே நான் இன்னைக்கு நேற்று இன்றைக்கி காலையில் திருநெல்வேலியில் நான் பேசியிருந்தேன், மறுபடியும் நான் சொல்கிறேன், விரிவாக சொல்கிறேன். பத்திரிகை தோழர் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போய் சேரணும் இந்த செய்தி. அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் ஒவ்வொரு மாநிலம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கணுங்கிறது முடிவு பண்ணுறது வந்து ஒன்றிய அரசு, அதாவது வந்து அவங்க திட்டக்குழு பிளானிங் கமிஷன் சொல்லுவாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1200 கோடி வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அதில் வந்து 75% விழுக்காடு 75% வந்து ஒன்றிய அரசு, மீதி 25% விழுக்காடு வந்து மாநில அரசு. இவங்க ஒதுக்குனா அந்த 1200 கோடி, அதாவது 1200 கோடி 900 கோடி வந்து ஒன்றிய அரசும் மீதி 300 கோடி தமிழக அரசு ஒதுக்கணுங்கிறதா இது. இது வந்து எல்லா வருஷமும் நான் இது பண்ணி ஒதுக்கிடுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு மிச்சாங் புயலில் சென்னை மற்றும் 4 மாவட்டங்களில் அந்த புயலினால் வந்த சேதாரம், அதுக்கு எவ்வளோ நிவாரணம் நம்ம தேவை மக்களுக்கு கொடுக்கணும், மற்றொரு கட்டமைப்பு மின்சாரத்துறை போக்குவரத்து மற்ற எல்லாத்துலேயும் பாதிப்பு ஆயிருக்கு. அதனால் வந்து அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த 19000 கோடி வரைக்கும் தேவைப்படும் சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. 19000 கோடி எங்கே இருக்கு, 1200 கோடி எங்கே இருக்கு? சகோதரர் அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா போன வருஷம் அதிலே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 800 கோடி இருக்கு, இந்த வருஷம் ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் கொடுக்க வேண்டிய 900 கோடியில் 450 கோடி போன வருஷமே நாங்கள் கொடுத்துட்டோம், மீதி 450 கோடியே நான் இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம், போன வருஷம் பேலன்ஸே அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆய்வு இப்போ தான் பண்ணியிருக்கிறாங்க, 19000 கோடி தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்ற மாதிரி கணக்கு கூடி பார்த்தா 1700 கோடி தான் வருது, இதுக்குள்ள முடிக்கணும்னு பாக்குறாங்க. 19 ரூபா உங்களை மாதிரி மீடியா உங்களோட மாதிரி இந்த மாதிரி செய்தியாளர்கிட்ட அவங்க அவ்வளவு கொடுத்துட்டோம் இவ்வளவு கொடுத்துட்டோன்னு, 19000 கோடி எங்கெங்க இருக்கு, இது 1700 கோடி எங்கெங்க இருக்கு? நீங்க அதாவது இன்னைக்கு நான் சொல்லும் போது கூட சொன்ன, நான் 22 மீனவர் கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சென்னையில் இருக்கிற மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்றிய அரசை சார்ந்த கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனம் மணிலிப்பட்ட சிபிசிஎல், அதனால வந்த ஆயில் கசிவு, அந்த கசிவுனால வந்து கடல்ல இதாகி கிட்டத்தட்ட 22 மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மீன் பிடிக்கணும்னு போனா கூட கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் உள்ளதான் போகணும், ஏன்னா கரையோரம் ஃபுல்லாவே சேதாரம் இருக்கு இந்த எண்ணெய் கழிவுனால. இப்போ அவங்களோட படகுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு, படகுகள் பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணெய் படிஞ்சு அது என்ன போகாது, படிஞ்சிருச்சு அது, இனி வெயில் வரும்போது அது அந்த வெக்கைக்கு என்ன ஆகும்னா அந்த படகு வந்து அது விரிசல் விட்டுரும்னு சொல்கிறாங்க. அதனால் புது படகு தான் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு இருக்கிற அந்த நிதியை வச்சு 12500 ரூபா நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, அதே எங்களுக்கு பத்தாது, அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு புது படகு சொல்லி 22 கிராமங்களை சார்ந்த மீனவர்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இப்போது
அது அது மாத்திரம் இல்லாமல் நான்கு மாவட்டங்களில் பிரச்சனைகள் இருக்குது. அத்த கூட சேதாரங்கள் நடந்திருக்கு. அதை வச்சு தான் 19,000 கோடி நம்ம கேட்குறோம். இவங்க சொல்கிற அந்த 1,700 கோடிக்கு அதுக்கும் பெரிய பெரிய வித்தியாசம் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு தென் மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி, தென்காசி, நம்மளுடைய தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம், இதில் தூத்துக்குடி மாவட்டம் தான் ரொம்ப பாதிப்பாயிருக்கு, ரொம்ப பாதிப்பாயிருக்கு. அந்த ஒரு மாவட்டத்துக்கு மாத்திரமே கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே தேவைப்படும். அப்போ ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு, இப்போ ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. அடுத்து இனி ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ தேவைப்படும்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னையில் அந்த நடந்த பாதிப்புக்கு அவங்க வந்து அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2,000 கோடிக்குள்ளே தான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு அதே சொல்ல போகிறாங்க. இப்போ இவ்வளோ சேதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி எங்கேருந்து கொடுக்க போகிறோம்? மாநில அரசு அப்படி மாநில அரசு திகைச்சிட்ருக்கிற நேரத்தில் தான் நம்ம முதலமைச்சர் சரி, நம்மளுடைய தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பார்த்து கூடுதல் நீங்கள் பேரிடராக அறிவிங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டராக நீங்கள் அறிவிங்க, இதை வச்சு எங்களுக்கு கூடுதல் நிதி நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டராக நாங்கள் அறிவிக்க வேணா, இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது, சுனாமிக்கே நாங்கள் பண்ணலை, இப்போ நாங்கள் எதுக்கு பண்ணணும்? சரி, நீங்கள் அறிவிக்க வேண்டாங்க, டெக்னிக்கலி அதை பாஸ் பண்ண விட்டுருக்கீங்க, பட் இவ்வளோ நிதி நாங்கள் கொடுப்போன்னு சொல்லுங்க நீங்கள். அது இல்லாமல் மொத்தத்தை நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்துருன்னு சொன்னால் என்ன கதையாக இருக்குது? இதுதான் என்னென்னா, இப்போ அந்த மக்களுடைய கோபங்கள், உதாரணம் தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுடைய கோபங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு மேலே வரணும்னு நினச்சி வேறனே பாஜக செய்கிறாங்களா, சந்தேகம் வருது எனக்கு. இந்த தகவலை சொல்லிடுறேன், 2015 சென்னை ஃப்ளட்ஸ், அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் கஜா புயல், ஓக்கி புயல், இன்றைக்கி இப்போ சமீபத்தில் இதுவரை கிட்டத்தட்ட 100,000 இந்த புயலுக்கெல்லாம் மக்கள் கணி நிவாரணம் வேண்டி, நான் அதிமுக அரசையும் சேர்த்து சென்ற அதிமுக அரசையும் சேர்த்துக்கிறதில்ல, அவங்களும் கேட்டாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கிற நிதி பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு இந்த பேரிடர் இந்த மாதிரி நடக்கும்போது கேட்டிருக்க நிதி 1,27,000 கோடி கேட்டிருக்கணுமா? அவங்க ஒன்றிய அரசு பாஜக அரசு கொடுத்தது என்னன்னா வெறும் 5,700 கோடி, அதாவது 4 கேட்டதில் 4.6% தான் கொடுத்துருக்குறாங்க பாஜக அரசு. இதனால் இது வந்து என்னென்னா, திமுக அரசு விட்டுருங்க, முன்னாடி அதிமுக அரசு இருக்கும்போது அவங்க கேட்கும்போது இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. இது தொடர்ந்து தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதின்னு நான் சொல்லுவேன். நான் கவர்னருடைய ஆளுநருடைய இந்த மாதிரி ஒரு போக்குனால மாணவர்கள் கிட்டத்தட்ட 100,000 மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அகாடமிக் இயரில் கிடையாது, கிட்டத்தட்ட 2020-2021 கிட்டத்தட்ட 2-3 அகாடமிக் இயர்ஸுக்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பரீட்சை எழுதியிருக்கிறாங்க, எழுதி இதுவரைக்கும் அவங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வரல. நீங்கள் சொல்ல ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் வர, கான்வகேஷன் சர்டிஃபிகேட் இதுவரைக்கும் கிடைக்கல. பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், பட் நீங்கள் வேலை கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்குள்ளே அந்த கம்பெனியில் நீங்கள் கான்வகேஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி ஆகணும். கொடுக்கலையா வேலை பறிபோயிடும். பல மாணவர்களுக்கு, படித்து முடித்த பட்டதாரிகள் பல பேருக்கு பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சி வேலை பறிபோயிருக்கு. இந்த நம்மளுடைய ஆளுநருடைய நடவடிக்கை இது தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாதுங்க, இந்தியாவில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் பாஜக இல்லையோ, மற்ற அரசு மற்ற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இதே பிரச்சனை தான். இந்த ஆளுநருடைய பிரச்சனை ஒரே பேட்டர்ன் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி யூனிவர்சிட்டி விஷயத்தில் தலையிடுறது, இந்த மாதிரி பட்டமளிப்பு விழாவுக்கு கொடுக்க போகிறது கிடையாது, மாணவர்களுக்கு வந்து பல டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை, தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இதே மாதிரி தான். என்னென்னா, ஒன்றிய அரசு சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆளுநர்கள் எப்படி செயல்படணும்னு. இருக்கிற மாநில அரசுகளுக்கு பொறுத்த வரைக்கும் இடைஞ்சல் கொடுக்கணும், அவங்க நிர்வாகத்தில் வந்து பிரச்சனைகள் கொடுக்கணும், மக்கள் மத்தியில் அந்த அரசுகளுக்கு கோபத்தை உருவாக்கணும். இந்த நிவாரண இதுவே அதே அப்படி தானே சொல்கிறேன் நான். மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நிதி நிவாரணம் கிடைக்கலையா செய்யலையா, நீ இருக்கிற மாநில அரசு தான் குறை சொல்லுவாங்க. அப்படி ஒரு கோபம் வரணும், இந்த தமிழக அரசுக்கு மேலே ஒரு கெட்ட பேர் வருங்கிற நோக்கத்தோடு பாஜக ஒன்றிய அரசு செயல்படுகிறது சொல்லணும். இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதாவது சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள், நம்ம தென் மாவட்டங்கள் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒன்றிய அரசுடைய அணுகுமுறை, குறிப்பாக பாஜகவுடைய அணுகுமுறை, சகோதரர் அண்ணாமலை போன்றவர்களுடைய அணுகுமுறையினால எப்படி தமிழ்நாடு முன்னேறும்? நம்ம இங்கே இருக்கிற அரசே முன்னேற நினைச்சாலுமே, முன்னேற்ற பாதை கொண்டு போக நினைச்சாலுமே அதற்கு தடைக்கல்லாம் இருக்கிறது பாஜகன்னு சொல்லுவோம் நான். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, யூபி 2வது வந்துருச்சு, தமிழ்நாடு 3வதுக்கு போயிடுச்சுன்னு, அதுக்கு காரணம் பாஜக தான் சொல்லுவேன் நான். நம்ம தமிழ்நாட்டு இன்னைக்கு இந்த வெள்ள பிரச்சனை, அதில் அவங்க பாஜகவுடைய அணுகுமுறை, இப்போ அம்மையாருடைய அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஏமாற்றம் அளிக்கின்றது. நம்மளுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அங்கே போனது, டெல்லிக்கு போனது இந்தியா கூட்டணியில் பங்கேற்கிறது மாத்திரம் கிடையாது, அங்கே பிரதம மந்திரியை சந்திச்சு, மோடிஜியை சந்திச்சு, இந்த மாதிரி எங்கள் தமிழ்நாடு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி, அப்பாயின்மெண்ட் மத்தியானம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இரவு மாற்றிருக்கிறாங்க. யார் மாற்றினது? அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் மாற்றிருக்கணும், அவங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அவ்வளோ இரவு 10:30 போய் பார்த்து அவர் அந்த கோரிக்கையை சொல்லி, பிரச்சனையுடைய வீரியத்தையும் சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அவர் இங்கே தான், அவர் சென்னையிலே அந்த மிச்சாங் புயல் நடக்கும்போது அவர் முழு நேரமும் அங்கே தான் இருந்தார்.
களத்துக்கு வந்தாரு, அவர் மாத்திரம் கிடையாது, அமைச்சர் எத்தனை அதிகாரிகள் கிட்ட என்னென்ன நடந்திருக்கு நானொரு பொழுது முதலமைச்சர் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. இவ்வளவு நேரமும் முதலமைச்சர் அங்கே இருக்கணும் அப்படி சாத்தியப்படாது. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், நான் இவ்வளவு சொல்றாங்களே ஒன்றிய அமைச்சர் இது வரைக்கும் ஒருத்தர் வந்திருக்கிறாரு கேட்கிறேன், நான் ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு கேட்கிறேன் நான். அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இது அரசியல் பேச வேண்டிய நேரம் கிடையாது. மக்கள் நீங்க பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் அங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற சக பத்திரிகை நண்பர்களுடைய கேளுங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. இனியும் மீண்டு வரல, இனி ஒரு 5% அங்க இருக்கிற சில கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கிறாங்க. வாழ்வாதாரம் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த நேரத்தில் அரசியல் பார்க்க கூடாது, அரசியல் பேசக்கூடாது நான் சொல்றேன். நான் இன்னைக்கு பொறுத்த எல்லா இயக்கங்களும் திமுக அதிமுக பாஜக எல்லாருமே வந்து மக்களுக்கு என்ன தீர்வு, எவ்வளவு சீக்கிரம் அந்த மக்களுக்கு ஒரு நிவாரண பொருட்கள் சரி சகஜ வாழ்க்கைக்கு அந்த பகுதி மக்கள் திரும்பணுங்கிறது அதுதான் ஒரே நோக்கமா இருக்குமே தவிர அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும் நான்.